Hi, this is Arvind. If you have Chitti app, you will see the videos and you will learn the videos. But how you can do it and how you can do it. And that's why this video. This is our office entrance. Yeah. And this is our office on the second floor. Here we are making the videos of the most important things. This is our office on the content room. Here we are a little bit. Come on. Now, I'm going to tell you about the most important thing. And our content manager, Hari. Vivian, 9th physics, first lesson, measurement. Yeah, measurement. Okay, second lesson, motion of entrance. Okay, Hari. First lesson, second lesson. What are you doing? I'm not sure what I'm doing. Hey, Yasre! Huh? Hey, what's up? 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 Motion. Motion is a problem. If you have a problem, you can't get a problem. What's up? 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 Change in position with respect to time is known as motion. Purincha? Nayan's bear. No, coach, coach, coach. I need a day. I'm going to sleep. 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 I'm going to go to the computer. ஆமாடா நீ சொல்றது கரெக்ட் தான் இப்ப பூமில இருந்து நம்ம வெளிய இருந்து பார்த்தோம்னு வெச்சுக்க எல்லா பொருளும் மோஷன்ல தான் இருக்கு எல்லாமே சுத்தி தான் இருக்கு ஆனா ఫిజిక్స్ல வர ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கால்குலேட் பண்ணனும்னு வெச்சுக்க நீ சொல்ற மாதிரி தியரி படி தப்பு வருமே அதனால தான் சயின்டிஸ்ட் என்ன டிசைட் பண்ணாங்கன்னா ஒரு டைம் பேஸ் பண்ணி எந்தெந்த பொருள்லாம் அசையதோ அதெல்லாம் மோஷன்ல இருக்குன்னு எடுத்துக்கிட்டாங்க அதே டைம் பேஸ் பண்ணி எந்தெந்த பொருள்லாம் வந்து அசையாம இருக்கோ அதெல்லாம் ரெஸ்ட்னு எடுத்துக்கிட்டாங்க நீங்க என்ன மோஷன்ல டாபிக்கை இப்படி போட்டு குழப்பிட்டு இருக்கானுங்க டேய் டேய் இறா நானே வரேன் Vivian, motion is not a good thing. Motion is not a cycle. If you have a cycle, you can't get a rest. If you have a cycle, you can't get a motion. If you have a time, you can't get a rest. If you have a move, you can't get a motion. That's why you can't get a rest. Hey, where are you? We're going to go to the Rajas. We're going to go to the post. That's a special item. That's the motion post. Hey, I'm going to tell you about the motion. Sorry.
நான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது லீனியர் மோஷன், அதாவது நேரான இயக்கம். ஓகேவா? ஒரு பொருள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நேராக போகிறது தான் வந்து லீனியர் மோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு உதாரணம் கூட என்னென்னு பார்த்தோன்னா, பஸ் காரு, ட்ரெயின், மோட்டர் பைக்கு இதெல்லாமே தான் வந்து லீனியர் மோஷனுக்கான உதாரணம். புரியுதா? அப்போது ஒரு பொருள் எங்கேயுமே விளையாமல் இப்படி நேராக போனால் அதுதான் லீனியர் மோஷன். அப்போ சர்க்குலர் மோஷன்னா? ஏய் வீணே, இது எப்படி சுற்றுது? சர்க்குலாக சுற்றுது. என்ன ஸ்பீடில் சுற்றுது? டேய் ஏய் சரணா, சார் ஒரு மேக்ஸ் கண்ட்ரோல் தான் இருக்கேன். இப்போ இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் சர்க்குலர் சுற்றுதா? இது இப்போ இதுதான் சர்க்குலர் மோஷன். ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். இப்போ ஆட்டமில் ப்ரோட்டான் அண்ட் நியூட்ரானை எலக்ட்ரான் சுற்றுதில், இது கூட ஒரு சர்க்குலர் மோஷன் தான். எக்ஸாக்ட்லி. சர்க்குலர் மோஷன்னா சர்க்குலர் பாத்தில் சுற்றினாலே அது சர்க்குலர் மோஷன் தான். அண்ட் அதை தவிர்த்து ரொட்டேட்டரி மோஷன் ஒன்று இருக்குது. ரொட்டேட்டரி மோஷனா? அப்படி எதுவும் புக்கில் இல்லவே இல்லையே. ரொட்டேட்டரி மோஷன்னா, இப்போ ஒரு பொருள் எடுத்துக்கோ, அந்த பொருள் வந்து ஒரு ஆக்சிஸை மையமாக கொண்டு சுற்றுறது தான் வந்து ரொட்டேட்டரி மோஷன். உதாரணத்துக்கு பொம்மரம். இப்போ பொம்மரத்தை நீ கயிறை வச்சு சுற்றி விடுறல, அப்போ வந்து அந்த பொம்மரம் பார்த்தனா வந்து ஒரு ஆக்சிஸை மையமாக கொண்டு தான் சுற்றிக்கிட்டே இருக்கும். அதுதான் வந்து ரொட்டேட்டரி மோஷன். இப்போ உனக்கு இந்த ரொட்டேட்டரி மோஷன் சர்க்குலர் மோஷனுக்கு வித்தியாசம் தெரியணும்னா, இப்போது பூமி எடுத்துக்கோ, அது வந்து தன்னைத்தானே சுற்றி வருதுல்ல, அதுதான் வந்து ரொட்டேட்டரி மோஷன். புரியுதா? இப்போ அந்த தன்னைத்தானே சுற்றி வர பூமி வந்து சூரியனை சுற்றி கிட்டத்தட்ட ஒரு சர்க்குலர் பாத்தில் சுற்றி வந்தால் அதுதான் வந்து சர்க்குலர் மோஷன். இப்போது ஃபேனு, நீ ஓட்டுற பைக்கு, காரு, இது எல்லாத்தோட வீல் இருக்குல்ல, இது எல்லாத்தோட வீலுமே வந்து பார்த்தனா வந்து சர்க்குலர் அண்ட் ரொட்டேட்டரி மோஷனில் தான் இருக்கும். மூணாவது ஆஸ்லேட்டரி மோஷன். ஆஸ்லேட்டரி மோஷன்னா ஒரு பொருள் ஒரு பாயிண்ட்டை மையமாக வச்சு முன்னாடியும் பின்னாடியும் போயிட்டு தான் வந்து ஆஸ்லேட்டரி மோஷன். ஓகேவா? இதுக்கு உதாரணம் என்ன சொல்கிறது? அங்கே பாரு, அந்த வாலில் இருக்கிற பெண்டுலம் கிளாக்கும் வந்து பார்த்தனா வந்து ஆஸ்லேட்டரி மோஷன் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்லலாம். நம்ம சீசாவில் விளையாடும் போது ஒரு எண்டில் உக்காந்துட்டு மேலேயும் கீழேயும் மேலேயும் கீழேயும் போயிட்டு வருவோம் இல்லையா, அது கூட ஆஸ்லேட்டரி மோஷன் தான். ஓகே ஓகே ஓகே, புரிஞ்சிச்சு. அடுத்து ரேண்டம் மோஷன் என்னமோ இருக்கு, அப்படின்னா என்ன? ரேண்டம் மோஷனா? இந்த லீனியர் மோஷன், சர்க்குலர் மோஷன், ஆஸ்லேட்டரி மோஷன் இது எதுலையுமே வராது தான் வந்து ரேண்டம் மோஷன். ஒரு ஃபுட்பால் பிளேயர் எடுத்துக்கோங்க, அவன் நேராகவும் ஓட மாட்டான், சர்க்கிளாகவும் ஓட மாட்டான், ஆஸ்லேட்டும் ஆக மாட்டான், ஆம் பாட்டு ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருப்பான். இப்படி இந்த மூணுத்துலேயும் சேராதது தான் ரேண்டம் மோஷன் சொல்லுவோம். வாவ், ஏய் சூப்பர்ரா, இது எல்லாத்தையும் சேர்த்து போட்டு இப்போ டைப் பண்ணுற மாதிரி ஸ்கிரிப்டா? MOTIONN. இன்னைக்கு நம்ம மோஷன் என்னன்னு பார்த்தோம். மோஷன்னா ஒரு பொருள் ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு போகிறதா நம்ம மோஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அதுவே அந்த பொருள் வந்து இன்னொரு நிலைக்கு போகாமல் அதே இடத்துல அப்படியே இருந்துச்சுன்னா அதுதான் வந்து ரெஸ்ட். அண்ட் இந்த மோஷனில் நம்ம மொத்தம் நாலு டைப் பார்த்தோம். அது என்னென்ன பார்த்தீங்கன்னா, லீனியர் மோஷன், சர்க்குலர் மோஷன், ஆஸ்லேட்டரி மோஷன் அண்ட் கடைசியாக ரேண்டம் மோஷன். இதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது லீனியர் மோஷன். லீனியர் மோஷன்னா ஒரு பொருள் ஒரு இடத்துலேருந்து நேர்கோட்டில் இன்னொரு இடத்துக்கு போச்சுன்னா அதுதான் வந்து லீனியர் மோஷன். இதுவே வந்து சர்க்குலர் மோஷன்னா ஒரு பொருள் சர்க்குலர் பாத்தில் சுற்றி வந்துச்சுன்னா அதுதான் வந்து சர்க்குலர் மோஷன். அண்ட் நம்ம மூணாவதாக பார்த்தது வந்து ஆஸ்லேட்டரி மோஷன். ஆஸ்லேட்டரி மோஷன்னா ஒரு பொருள் ஒரு பாயிண்ட்டை மையமாக வச்சு மேலேயும் கீழேயும் இல்லாட்டி முன்னாடியும் பின்னாடி போயிட்டு வருது தான் வந்து ஆஸ்லேட்டரி மோஷன். அண்ட் கடைசி நம்ம பார்க்க போகிறது ரேண்டம் மோஷன். ரேண்டம் மோஷன்னா இந்த பொருள் வந்து இந்த மூணு மோஷனும் அடங்காது, அதாவது லீனியராகவும் போகாது,
ஆசிலேட்டரியாகவும் இருக்காது, அதே சமயத்தில் சர்க்குலர் மோஷன்லையும் இருக்காது. அது பாட்டு இஷ்டத்துக்கு அங்கேயும் சுற்றிட்டு இருக்கும். இதுதான் வந்து ரேண்டம் மோஷன். அது ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்குது, அதே சமயம் அது பிளேஃபுல்லாகவும் இருக்குல்ல. ஹெல்த்தி ஃபுட் ஜங்க் ஃபுட் நம்ம நார்மலாக சொல்லி நான் நார்மலாக சொல்லுவேன், ஆனால் இப்படி அவன் அது அந்த பாவக்காய் எடுத்து அதை சாப்பிடும்போது, ஆமாம் இப்போ இந்த பாவக்காய் உள்ளே சாப்பிட்டேன்னா இப்போ அது போய் ஜங்க் ஃபுட்டெல்லாம் ஃபைட் பண்ணி கிருமி எல்லாம் ஃபைட் பண்ணலாமா, அப்போ இது வின் பண்ணலாமா, இதில் இந்த விட்டமின்லாம் இருக்கலாமா அப்படின்னு, அதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கான இம்பேக்ட் குழந்தை மேலே. இது மாதிரி நிறைய வரணும், அதுவும் தமிழில் வந்தது வந்து ரொம்ப பெரிய விஷயம்.